எல்லோருக்கும் வணக்கம். திருப்பாவை மூன்றாவது பாசுரத்தின் விளக்கம். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். திருப்பாவை இரண்டாம் பாசுரத்தில் பார்க்கடலில் இருக்கும் நாராயணனே பரம்பொருள் என்றும் அவர்தான் நமக்கு மோட்சத்தை தர முடியும் என்றும் தனது பாவை நோன்பின் வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறாள் ஆண்டாள். இந்த பாடலின் முதல் வரி, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி, நாம் நம் கண்களை திரேதா யுகத்திற்கு எடுத்து செல்வோம். இந்த யுகத்தில்தான் பகவான் விஷ்ணு வாமனனாக அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியின் அகந்தையை அழித்தார். மகாபலி சக்கரவர்த்தி என்னும் அசுர அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். அவன் பிரகலாதனின் பேரன். அவன் பல பல யாகங்களை செய்து பல பல வரங்களை அடைய ஆசைப்பட்டான். ஒருமுறை மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய யாகத்தை செய்ய திட்டமிட்டான். அதனால் தேவர்களின் தலைவனான இந்திரன் மிகவும் கவலையுற்றான். பகவான் விஷ்ணுவிடம் போய் இந்திரன் முறையிட்டார். அதற்கு பகவான் விஷ்ணு வாமனனாக, அதாவது குள்ளமாக அவதாரம் எடுத்து மகாபலியின் அகந்தையை அடக்குவேன் என்றார். ஏன் இந்த அவதாரத்தில் மகாபலியை கொல்லாமல் அகந்தையை மட்டும் அடக்குவேன் என்றார் தெரியுமா? ஒன்று, மகாபலி பகவான் விஷ்ணுவின் பக்தன். இன்னொன்று, பிரகலாதனின் பேரன். பகவான் விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதனின் 21 தலைமுறைக்கு மோட்சம் கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரே சமயத்தில் 3 உண்மையான பக்தர்களுக்காக இந்த அவதாரத்தை எடுத்து அனைவருக்கும் அருள் புரிந்திருக்கிறார். முதலில் இந்திரன், இரண்டாவது பிரகலாதன், மூன்றாவது மகாபலி. அதனால்தான் ஆண்டாள் பகவான் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தை உத்தமன் என்று குறிப்பிடுகிறாள். உத்தமன் என்றால் நல்லவனுக்கெல்லாம் நல்லவன். குள்ள வடிவமாக அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியின் யாகத்திற்கு சென்றார். தானம் கேட்கும் சமயத்தில் 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்கிறார். மகாபலியும் இவன் குள்ளமாக உள்ளான், 3 அடி நிலம்தானே என்று கமண்டலத்திலிருந்து நீரை தாரை பார்த்தார். அப்போது உடனே வாமனன் விஸ்வரூபம் எடுத்து தன் உருவத்தை பலமடங்காக்கினார். தன் காலை ஓங்கி முதல் அடியில் மேலோகத்தை அளந்தார். 2வது அடியில் பூலோகத்தை அளந்தார். 3வது அடிக்கு இடமில்லை. 3வது அடியை எங்கே வைப்பது என்று கேட்டார். மகாபலிக்கு இப்போது புரிந்துவிட்டது. வாமனனாக வந்தது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை புரிந்து கொண்டு தன் கர்வம் அடங்கி தன் தலையை காட்டி உட்கார்ந்து பணிந்தார். மகாபலியின் தலையில் தன் காலை வைத்து அவனுக்கு பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக வளர்ந்து ஓங்கி உலகலந்த உத்தமனை பாடி இந்த 3வது பாடலை ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். 2வது வரி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். நாங்கள் எல்லோரும் பாவை நோன்பிற்கு நீராடி பகவான் வாமனனுக்கு மாலைகள் சாற்றி வழிபடுவோம். அடுத்த வரி, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மாதம் 3 முறை மழை பெய்தால் நாடே செழிப்பாக இருக்கும். தீங்கின்றி என்றால் தீங்கு எதுவும் நேராமல், அதாவது புயல் பெருமழை பெய்யாமல் அளவாக மாதம் 3 முறை மழை பெய்ய வேண்டும். அடுத்த வரி, ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு கயலுகல. ஓங்கு என்றால் பெரிதாக. வாமன பெருமாள் தன் கால்களை ஓங்கி உலகளந்ததை போல பெருஞ்சென்னல்லோடு, சென்னல் செழித்து வளரும். இது உவமையாக கூறியிருக்கிறாள். கயலுகல
மீன்கள் வயல்களில் பாய்ந்து ஓடி மகிழும். உம்மாரி மழை பெய்வதால் சென்னல் ஓங்கி பெரிதாக வளர்ந்து மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடும். பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூங்குவலை குவளைப்பூ அல்லது வெள்ளை அல்லி. இந்த பூவை மகளிர்கள் பறித்து குவித்து விளையாடியதாக சங்க நூல்கள் சொல்கின்றன. போதில் என்றால் மலரும் பருவத்து அரும்பு. பொறிவண்டு புள்ளி வண்டுகள் ஆங்கிலத்தில் லேடி பக். இந்த பொறி வண்டுகளை வயலில் விட்டால் பூச்சி மருந்து தெளிக்கக்கூடாது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தராமல் பயிரை தாக்கும் பூச்சிகளை சீரிய முறையில் கட்டுப்படுத்த உதவும். இது ஒரு வரப்பிரசாதம். அதனால்தான் ஆண்டாள் வயல் நெல்லை பாடிவிட்டு பொறி வண்டையும் பாடியிருக்கிறாள். கண் படுப்ப கண் துயில என்று அர்த்தம். பூங்குவளை மலரில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேனை குடித்து கண்ணை மூடுகின்றன. அடுத்த வரி தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி. தேங்காதே என்றால் தேக்கிக் கொள்ளாமல் அல்லது தங்காமல். புக்கிருந்து உள்ளிலிருந்து. சீர்த்த முளை பற்றி பெரிய அல்லது சிறந்த முளை அல்லது மடியை பற்றினால் பசுவிடமிருந்து பால் தங்காமல் பெரிய மடிகளை பற்றினால் அல்லது தொட்டால். அடுத்த வரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வாங்க குடம் பசுவிடமிருந்து பால் வாங்க வைத்துள்ள குடம். நிறைக்கும் பால் குடத்தை நிறைக்கும். வள்ளல் ஈகை வரையறை இல்லாமல் கொடுக்கும். பெரும் பசுக்கள் ஆரோக்கியமான பெரிய பசுக்கள் அல்லது வளமான பசுக்கள். பசுவிடமிருந்து பால் வாங்க வைத்துள்ள குடத்தை நிறைக்கும் வளமான பெரிய பசுக்கள். கடைசி வரி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் ஆண்டால் இங்கே நீங்காத செல்வம் என்று குறிப்பிடுவது பணமோ செல்வத்தையோ அல்ல. பகவானிடம் இருந்து வரும் அனுகிரகத்தை தான் அவள் செல்வம் என்கிறாள். நிறைந்தேலோர் எம்பாவாய் பாவையே அந்த தெய்வ அருள் நமக்கு நிறைந்து இருக்கட்டும் என்கிறாள். பசுவின் பால் தன் உடம்பில் தங்காமல் எப்படி நம் குடங்களை நிறைக்கிறதோ அதுபோல பகவானிடமிருந்து நீங்காத அனுகிரகம் அல்லது அருள் நம் வாழ்வில் நிறையட்டும். எப்பொழுது அருள் நீங்காமல் இருக்கும்? சீர்த்த முளையை பற்றியதைப் போல நாமும் பகவானின் திருவடியை பற்றினால் நிச்சயம் அருள் அல்லது அனுகிரகம் நிறைந்து இருக்கும் என்கிறாள் ஆண்டாள். திருப்பாவை மூன்றாவது பாடலின் விளக்கம். வாமன அவதாரம் எடுத்து தன் விஸ்வரூப காலால் இந்த உலகத்தை அளந்தவனின் பெயரை பாடி நாங்கள் பாவை நோன்பிற்கு பூச்சாற்றி நீராடினால் தீமையின்றி மூன்று முறை ஒரு மாதத்திற்கு நல்ல மழை பெய்து வாமனன் ஓங்கியதைப் போல செந்நெல்கள் வளரும், மீன்கள் துள்ளி ஓடும், புள்ளியுடைய வண்டுகள் குவளைப்பூவில் கண்படும் அல்லது கண்கள் மூடும், பசுவின் பெரிய மடிகளை பற்றினால் அதனிடம் உள்ள பாலை தங்கி வைத்து கொள்ளாமல் குடத்தை நிறைக்கும், அதுபோல பகவானின் திருவடியை பற்றினால் நீங்காத செல்வமான அவரது அனுகிரகம் கிடைத்து நிறைந்து இருக்கும் பாவையே என்று முடிக்கிறாள் ஆண்டாள்.